எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பகிரங்கமா சவால் விடுறார். உனக்கு தைரியம் இருந்தா வா, எந்த விதத்துல நான் இந்த கட்சிக்கு பொருத்தம் இல்லாதவனா நீ நிரூபி, அந்த இடத்துல நான் வேடி கண்டு எறிஞ்சிட்டு நான் போறேன். ஒன்றுபட்ட அதிமுக பாரதிய ஜனதா கட்சி இல்லாத கூட்டணி, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கிற தலைமை, மீண்டும் எம்ஜிஆர் அம்மா ஆட்சி. எடப்பாடி பழனிசாமி சக்கர வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த காலத்துல நான் சட்டமன்றத்துக்குள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு இந்த படம் பாருங்க உட்கார்ந்து இருந்த. இவர்கள் ஒன்றிணைவது என்பது காலத்தினுடைய தேவை. இந்த கட்சி நல்லா இருக்கணும். நம்மை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது ஆட்சி, அம்மா அவர்களது ஆட்சி மூன்றாவது முறையாக மீண்டும் அமைய வேண்டும். கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான், இந்த கட்சியினுடைய தலைமையை தொண்டர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். எம்ஜிஆர் சொன்னது தான்ப்பா நான் சொன்னேன். இபிஎஸும் ஓபிஎஸும் முரண்டு பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேர் இடத்துல நான் தனித்தனியாக பேசி அவர்களை சம்மதிக்க வைத்து ரெண்டு பேரையும் பல சந்திப்புகளை நடத்தி ராத்திரி 12 மணியில இருந்து அதிகாலையில 3 மணி வரைக்கும் வந்து பேசியிருக்கோம். வருகிற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக வெற்றியை தடுக்க வேண்டும் என்றால், மூன்றாவது முறையாக மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சி அமைய வேண்டும் என்றால் விட்டு கொடுத்து இந்த தேர்தலை நாம் சந்திக்க வேண்டும்.